அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உருளைக்கிழங்கு மைதா சப்பாத்தி செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு, ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப குட்டியாக பெரிய வெங்காயம், சீரகம், மிளகாய்த்தூள், தேவையான அளவு நெய், ஆயில், தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மைதா மாவில் இப்போ வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா உருளைக்கிழங்க மசிச்சு விட்டாச்சு. வெங்காயம் சேர்த்திடலாம், சீரகம், மிளகாய்த்தூள், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். தோசைக்கல் காயட்டும், அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு மைதா சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். நல்லா உருண்டைங்க பிடிச்சிக்கலாம். எல்லா மாவுலையும் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். மைதா மாவு கொஞ்சமாக தூவிட்டு இப்போ சப்பாத்தியை தேய்ச்சிக்கலாம். தோசைக்கல் சூட வச்சு இப்போ ஒவ்வொரு சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் சேர்த்திடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். போல் உருளைக்கிழங்கு மைதா சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.